நவீன நீர்வழிச்சாலை. நம்ம நாட்டில் ஒரு பக்கம் வெள்ளம், மறுபக்கம் வறட்சி. இது நமது நாட்டின் நிரந்தர பிரச்சனை. இதற்கு தீர்வுதான் என்ன? இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு இடத்தில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் இருக்கிறது தான் இந்த வறட்சிக்கு காரணம். மழை பெய்யும் போது அது முழுமையாக பாதுகாக்கப்படுவதில்லை. வெள்ளமாக ஓடி சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டு கடலிலே போய் கலக்கிறது. வெள்ளத்திற்கும் வறட்சிக்கும் முக்கிய காரணம் நீர் மேலாண்மை இல்லாமை. பிறகெப்படி நமக்கு கிடைக்கும் நீரை பாதுகாக்க போகிறோம்? அதற்கான தீர்வுதான் பொறியாளர் ஏசி காமராஜ் அவர்கள் கொடுத்துள்ள தேசிய நீர்வழிச்சாலை திட்டம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு மழைநீர் மூலம் கிட்டத்தட்ட 140,000 டிஎம்சி தண்ணீர் கிடைக்குது. இதில் 14,000 டிஎம்சி தண்ணீர் தான் நாம் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலுக்கு செல்லும் நீரின் அளவு 52,500 டிஎம்சி. 14,700 டிஎம்சி தண்ணீர் ஆவியாகி வீணாகுது. இதில் 20% டிஎம்சி எடுத்தாலே போதும், இந்தியாவின் தண்ணீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யலாம். இந்த நீர்வழிச்சாலையானது சமதள கால்வாயாக கட்டப்பட்டு அமையப்போகுது. அதாவது ஜீரோ ஸ்லோப் கான்டோர் கெனால். எங்குமே பம்பிங் கிடையாது. மின்சாரம் எப்படி இருபுறமும் செல்கிறதோ அதுபோல நீர் ஒரு நதியிலிருந்து மற்ற எந்த ஒரு நதிக்கும் இருபுறமும் செல்லும். இமயம் முதல் குமரி வரை 15,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீர்வழிச்சாலை மூலம் நதிகளை முழுமையாக இணைச்சு அதில் வர வெள்ள நீரை ஒரு நீளமான நீர்த்தேக்கத்தில் தேக்குகிறோம். அதை ஒட்டியே இன்னொரு கால்வாய் அமைச்சு நீர்வழிச்சாலையை பயன்படுத்த போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நீர்வழிச்சாலையானது கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் வரை அமையப்போகுது. இதோட கட்டுமானம் எப்படி இருக்கும்னா, இந்த கால்வாயோட அளவு 120 மீட்டர் அகலம் மற்றும் 10 மீட்டர் ஆழம் இருக்கும். சமதள கால்வாய்னா என்ன? வெள்ளக்காலங்களில் எல்லா ஆறுகளிலிருந்து வர தண்ணீரை இந்த நீர்த்தேக்கத்தில் சேமித்துவிட்டு அப்புறமாக தான் கால்வாய்க்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதன் அகலமும் ஆழமும் தேவைக்கேற்ப தீர்மானிக்கப்படும். எல்லா நதிகளும் நீர்வழிச்சாலையோடு இணையும் இடத்தில் ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கி நீரை தேக்கி அப்புறம் சமதள கால்வாய் உருவாக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த நீர்வழிச்சாலை எப்படி அமையப்போகுதுன்னா, வடக்கு நீர்வழிச்சாலை, மத்திய நீர்வழிச்சாலை மற்றும் தென்னக நீர்வழிச்சாலை. வடக்கே இருக்கிற ஆறுகளை இணைத்தால் கங்கை, கோசி, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகளை இணைக்கிறோம். இது வடக்கு நீர்வழிச்சாலை. மத்திய நீர்வழிச்சாலைனா நாட்டோட மத்தியில் இருக்கிற நதிகளான மகாநதி, நர்மதை மற்றும் தபதி நதிகளை இணைக்கிறோம். தென்னக நீர்வழிச்சாலைனா கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி மற்றும் கேரள கர்நாடக ஆறுகளை இணைக்கப் போகிறோம். இதோட சிறப்புகள், கடலில் கலக்கும் தண்ணீரின் ஒரு பகுதியை நமக்கு பயன்படுற மாதிரி எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். கடலில் கலக்கும் தண்ணீரிலிருந்து 20% நீர் மட்டும்தான் சேமித்து போக்குவரத்து, விவசாயம், குடிநீர் மற்றும் பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். மீதமுள்ள 80% நீர் கடலில்தான் கலக்கிறது. இதற்கு ₹5,35,000 கோடி இந்த திட்டத்திற்கு செலவிடப்படும். எந்த மாநில அரசும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. முதற்கட்டமாக இதை பீகார் மற்றும் தமிழக அரசுகள் வரவேற்று தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துள்ளது. இதன் பயன்களை பார்ப்போம். புதிதாக 15 கோடி ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். இதில் தமிழகத்தில் மட்டும் 75 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். 900 கிலோமீட்டர் நீளத்தில் அமையப்போகும் இந்த நீர்வழிச்சாலையால் தமிழகத்தில் மின்சார உற்பத்தி, தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவைகளிலிருந்து அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ₹4,000 கோடி வருமானம் கிடைக்கும். காடு வளம் மற்றும் சுற்றுச்சூழல் வளமை பெறும். மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறையும். வெள்ளம் மற்றும் வறட்சி கட்டுக்குள் கொண்டு வரப்படும். மக்களின் வாகன மற்றும் சாதாரண சாலை பயன்பாடு குறைந்து நீர்வழி போக்குவரத்து பயன்பாடு அதிகமாகும். இதனால் 3,00,000 கோடி மதிப்புள்ள எரிபொருள் மிச்சமாகும். நாடு முழுவதும் 60,000 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி கிடைக்கும். குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 1,800 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியும். நிலத்தடி நீர் உயர்வதால் 1,350 மெகாவாட் மின்சாரம் மிச்சமாகும். 1.5 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். குடிநீர் தேவை முழுமையாக பூர்த்தியாகும். நிலத்தடி நீர் வளம் பெறும். இதனை முன்னெடுத்து மக்களை வறட்சி மற்றும் வெள்ளத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற அரசு இதனை செயல்படுத்த வேண்டும். நன்றி.